வேண்டுமோர் பிறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும். மாண்புரு தமிழமின் நாவில் நர்த்தனம் ஆட வேண்டும். கலையறமாக கொண்ட ஆளின் விழுதன தோன்ற வேண்டும். கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும். உண்மையே உயர்வாம் என்று உயர்நரை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மாதவி கோசிய மாமுனி இடத்திலே கொடுத்தனுப்பிய திருமுகத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன், வடியா கிளவி மனம் கொள்ள வேண்டும். தெய்வமே, உன்னுடைய பாதங்களிலே நான் வீழ்ந்து வணங்குகிறேன். தயவு செய்து இந்த கடிதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும், மனம் கொள்ள வேண்டும். குறவர் பணியன்றியும் குலப்புறப் பாட்டியோடு இரவுடை கடிதற்கு என்பளை பறியாது கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும். நல்ல குலத்திலே பிறந்த கண்ணகியோடு இரவு பொழுதிலே மதுரை நோக்கி செல்வதாக நான் அறிந்தேன். என்னிலே ஏதாவது பிழையிருக்குமாக இருந்தால் தயவு செய்து பொறுத்தருள வேண்டும். என்னுடைய வேதனையை நீங்கள் போக்க வேண்டும் என்று மாதவி எழுதுகிறாள். இங்கே கண்ணகியை சொல்லுகிற பொழுது குலப்புறப்பாட்டி என்று சொல்கிறாள். நல்ல குலத்திலே பிறந்தவள் என்று சொல்கிறாள். இந்த வார்த்தையை மாதவி பயன்படுத்துகிற பொழுது மாதவி உயர்ந்து போகிறாள். கோபப்பட வேண்டிய கண்ணகியை பார்த்து குலப்பிறப்பாட்டி என்று சொல்கிறாள். ஆகவே நாம் மற்றவர்கள் மீது கோபம் கொள்ளாது, மற்றவர்களை போற்றுகிற பொழுது, மற்றவர்களை மதிக்கிற பொழுது நாமும் நம்முடைய வாழ்விலே உயரலாம் என்ற மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை இளங்கோவடிகள் மாதவியினூடாக எங்களுக்கு போற்றுகிறார். ஒரு பரத்து குலத்திலே பிறந்தவள் மாதவி, ஆனால் அவள் கண்ணகியை போற்றுகிறாள். பண்பினுடைய உறைவிடமாக எங்களுக்கு முன்னாலே மாதவி காட்சியளிக்கிறாள். அன்பானவர்களே, மாதவி எவ்வளவு தூரம் கண்ணகியிலே மதிப்பு கொண்டிருந்தாள் என்பதை உங்களுக்கு புலப்படுத்துவதற்கு மணிமேகலையிலே இருந்து ஒரு காட்சியை கொண்டு வந்து காட்டுகிறேன். மணிமேகலையிலே இப்படி ஒரு செய்தி வருகிறது. சோழ நாட்டிலே புகாரிலே இந்திர விழா. சித்திராபதி பார்க்கிறாள், கோவலன் இறந்து விட்டான், இப்பொழுது மாதவி தனித்தவளாக இருக்கிறாள், மணிமேகலையும் வளர்ந்து விட்டாள், இம்முறை மாதவியும் மணிமேகலையும் இந்திர விழாவிலே நடனமாடினால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சித்திராபதி சிந்திக்கிறாள். யார் சித்திராபதி என்று கேட்டால் மாதவியினுடைய தாய். மாதவியினுடைய தாய் இப்படி சிந்திக்கிறாள். இந்திர விழா, இந்திர விழாவிலே மாதவியும் மணிமேகலையும் தாயும் மகளும் ஒன்றாக நடனமாடினால் நன்றாக இருக்குமே என்று சித்திராபதி சிந்திக்கிறாள். சிந்தித்தவள் என்ன செய்கிறாள்? வசந்த மாலையை அழைத்து சொல்கிறாள். வசந்த மாலை, நீ போய் மாதவியிடத்திலே சொல்லு, மகள் மணிமேகலையையும் அழைத்து கொண்டு இருவரையும் வரும்படி, இந்த முறை இந்திர விழாவிலே இருவரும் நடனமாட வேண்டும். வசந்த மாலை சித்திராபதியினுடைய இந்த செய்தியை கொண்டு போய் மாதவிக்கு சொல்கிறாள். உன்னுடைய தாய் உன்னையும் மகளையும் வரட்டுமா, இந்திர விழாவிலே நீங்கள் இருவரும் நடனமாட வேண்டுமா, இப்படி உங்களுடைய தாய் என்னிடத்திலே சொல்லி அனுப்பினாள் என்ற செய்தியை வசந்த மாலை மாதவிக்கு வெளிப்படுத்துகிறாள். அப்பொழுது மாதவி என்ன சொன்னால் தெரியுமா? என்ன சொல்கிறாள் என்றால், கணவன் இறந்த செய்தி கேட்டு பொங்கி எழுந்து சூரியனோடு உரையாடி தன்னுடைய கணவன் கள்வன் அல்லன் என்பதை அறிந்து பாண்டியனுடைய சபைக்கு சென்று பாண்டியனோடு வாதிட்டு தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபித்து மதுரையை எரித்து தெய்வமாகிய கண்ணகியினுடைய மகள் மணிமேகலை அவள் வரமாட்டாள் போய் சொல்லு,
பார்த்தீர்களா? மாதவி எவ்வளவு தூரம் உயர்ந்து போகிறாள் பார்த்தீர்களா? நான் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறேன், சேற்றில் முளைத்த செந்தாமரை மாதவி, அவள் என்ன சொன்னாள், வரமாட்டாள், மணிமேகலை இந்திர விழாவிலே நடனமாடுவதற்கு வரமாட்டாள். ஏன் தெரியுமா? அவள் யாருடைய மகள் தெரியுமா? நீங்கள் என்ன மாதவியினுடைய மகள் என்று நினைத்தீர்களா? இந்த ஆட்டக்காரியினுடைய மகள் இந்திர விழாவிலே வந்து ஆடுவாள் என்று நினைத்தீர்களா? அவள் பத்தினி தெய்வத்தினுடைய மகள், கற்பரசியினுடைய மகள், பெண்மைக்கு இலக்கணம் காட்ட மண்ணிலே பிறந்த அந்த கண்ணகியினுடைய மகள். அவள் வரமாட்டாள். போய் சொல்லு, தன்னுடைய மகள் மணிமேகலை என்று சொல்வதை விட கண்ணகியினுடைய மகள் மணிமேகலை என்று சொல்லுகிற பொழுது மணிமேகலைக்கு இந்த மண்ணிலே மகிமை உண்டு என்று நம்பியவள் மாதவி. எனவே திருமுகத்திலே குலப்பிறப்பாட்டி என்று சொன்ன அந்த வார்த்தையை வளர்த்தெடுத்து மணிமேகலையிலே கொண்டு போய் முழுமை பெறச் செய்கிறார் சாத்தனார். மீண்டும் அந்த செய்தியை சொல்கிறேன், கேளுங்கள். வசந்த மாலை வந்து சொல்கிறாள், உன்னையும் மகளையும் நடனமாடுவதற்கு தாய் வரட்டுமா? என்ன சொன்னாள், கணவன் இறந்த செய்தி கேட்டு பொங்கி எழுந்து சூரியனோடு உரையாடி தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை அறிந்து பாண்டியனோடு வாதிட்டு கோவலன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபித்து மதுரையை எரித்து தெய்வமாகிய கண்ணகியினுடைய மகள் மணிமேகலை என்று சொன்னாள். கண்ணகிக்கு பிள்ளை இல்லை என்ற அந்த குறையையும் போக்கிக் கொண்டாள். தான் பெற்ற மகளை கண்ணகியினுடைய மகள் என்று சொல்லி கண்ணகிக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த குறையையும் போக்கினாள் மாதவி. எனவே குலப்பிறப்பாட்டி என்ற அந்த சிந்தனை, அந்த உயரிய எண்ணம் மாதவியிடத்திலே இருந்தது. அதை வளர்த்தெடுத்து முழுமை பெறச் செய்கிறார் மணிமேகலையிலே சாத்தனார். ஆகவே குறவர் பணியன்றியும் குலப்பிறப்பாட்டியோடு இரவுடை கழிதற்கு என்பளை பறியாது கையறு நெஞ்சம் கடியல் வேண்டும். பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி என்று கடிதத்தை முடித்தாள். பொய்கள் இல்லாத மெய்யறிவு வாய்க்க பெற்றவனே, உன்னை நான் போற்றுகிறேன் என்றார். இது ஒரு மிக ஆச்சரியமான சொல்லாட்சி. கோவலனை பார்த்து பொய்கள் இல்லாத மெய்யறிவு வாய்க்க பெற்றவனே என்று மாதவி பாராட்டுகிறாள். எவ்வளவு தூரம் நியாயம் என்பது சிந்திக்க வேண்டிய விடயம். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு வந்து அந்த திருமுகத்திலே மாதவி போட்டாள்? பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி, பொய்கள் இல்லாத மெய்யறிவு வாய்க்க பெற்றவனே உன்னை நான் போற்றுகிறேன் என்று திருமுகத்தை முடித்தாள். அவன் பொய்கள் இல்லாதவனா, மெய்யறிவு வாய்க்க பெற்றவனா? பொய்கள் இல்லாத மெய்யறிவு வாய்த்தவனாக இருந்திருந்தால் கண்ணகியை பிரிந்து போயிருப்பானா? ஆயிரம் கேள்விகள் இப்பொழுது எங்கள் உள்ளங்களிலே எழுகின்றன. எதற்காக பொய்தீர் காட்சி புறையோய் போற்றி என்ற தொடரை கலையரசி பாவித்தாள்? இவை பற்றியெல்லாம் நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க கலை.